ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம என்ன பதிவு பார்க்க போறோம்னா, சகுனங்கள் பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம வீட்டை விட்டு வெளியே செல்றோம். வெளியே செல்லும் போது எதிர்வரக்கூடிய ஒரு ஆட்களோ சரி, இல்லை எதிர்வரக்கூடிய ஒரு விலங்குகளோ சரி, இல்லை நாம் கேட்கக்கூடிய சத்தங்களோ சரி, இதை மாதிரிலாம் நம்ம வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் போது நாம் எதிர்பாராமல் நடந்தா அந்த சகுனம் நல்லதா கெட்டதா அப்படின்ற பதிவை தான் இன்னைக்கு நாம் பார்க்க போறோம். நீங்கள் நம்ம சேனலோட பதிவை இப்போதான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா, கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னுடைய பதிவு உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாம ஒரு நல்ல காரியத்துக்காக வெளியே சொல்றோம். நம்ம வீட்டை சேர்ந்த பெண்களை எதிர வர செய்து அதுக்கப்புறமா கிளம்பி சொல்லுவோம். இது சில பேருக்கு ஒரு நடைமுறையாவே பின்பற்றி வருவாங்க. இப்படி ஏன் செய்யறாங்கன்னா, அவங்க மன ரீதியா நம்ம மனசுல நேர்மறையான எண்ணங்களை அவங்க ஏற்படுத்திட்டு அந்த எண்ணங்களோட தாக்கத்தால நம்ம வெளியே போனோம்னா நாம போற காரியம் வெற்றி அடையும் அப்படின்றது அவங்களோட நம்பிக்கை. இப்போ நாம வெளியே போகும்போது எதிரில் ஏதாவது அபசகுணமா எதையாவது பார்த்தா, அன்றைக்கு முழுவதுமாவே நம்ம செய்யற செயல்ல நமக்கு நாமே ஒரு பிடிப்பு இல்லாம இருப்போம். ஒரு நல்ல விஷயம் பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒருவர் தும்பினா அதை வந்து அபசகுணமாகவும், அவரே இன்னொரு முறை தும்பினால் சுபசகுணமாகவும் எடுத்துக்கொள்றோம். இந்த மாதிரி நாம எடுத்துக்கிற விஷயத்துலதான் நாம சுபசகுணமாகவும் அதை அபசகுணமாகவும் நாம நினைக்கிறோம். ஒருவர் அமங்கல வார்த்தை பேசினாலே அது அபசகுணமா பார்க்கப்படுது. அதனால தாங்க இன்னைக்கும் சுபகாரியங்கள் நடக்கும் போது மங்கள வாத்தியங்கள் முழங்கப்படுது. அது ஏன் அப்படி நடக்குது தெரியுங்களா? அதாவது நல்ல காரியங்கள் நடக்கிற நேரத்துல அபசகுண வார்த்தைகள் யார் காதிலும் விழாமல் இருக்கிறதுக்காக தான் மந்திர சத்தங்களை மங்கள வாத்திய ஒலிகள் மூலம் அதிர்வலைகளா ஏற்படுத்தி அதை நல்லதா மாத்திவிடும். சரி, சங்கினோட ஒளி சுபசகுணம். பண்டைய காலையில பாத்தீங்கன்னா, போர்க்காலங்கள்ல ஒலிக்கப்படுற இந்த சங்குக்கு ஒரு வெற்றி சப்தமாவே ஒரு நல்ல சகுனமாவே கருதப்படுதுங்க. வீட்டில் இருக்கிற ஒரு மரம் நல்ல பூத்து காய்த்தால் அது வந்து சுபசகுனம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுவே முறிஞ்சி கீழே விழுந்தா அது காய்த்த காய் வாடினாலோ அது வந்து அபசகுணம் சொல்றாங்க. வீட்டுல முருங்கை மரம் வளர்க்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது முறிந்து விழுந்தா சுற்றுப்புறத்தில் இருக்கிற ஒரு இறப்பு ஏற்படும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. பேசிக்கிட்டே இருக்கும்போது கௌலி வந்து பல்லியிடும் சத்தம், அதாவது பல்லின்னு சொல்லுவாங்க, இந்த பல்லியிடும் சத்தம் அது எந்த திசையிலிருந்து வந்தது அப்படின்றத பொறுத்துதான் நிர்ணயிக்கப்படுது. சரி, இப்ப சுபசகுணங்கள்லாம் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். சுபசகுணமா என்ன சொல்லுவாங்கன்னா, வீணை, புல்லாங்குழல், மேளம், சங்கு, இந்த மாதிரி பொருட்களை பார்க்கறதும் சரி, இவைகளோட ஒலிகளை நீங்க கேட்டாலும் சரி, அதை வந்து சுபசகுணமா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அழகான பெண்கள், இல்ல நாட்டியமாடுற பெண்கள், தயிர், மஞ்சள் கலந்த அரிசி அதாவது அட்சத, கரும்பு, அருகம்புல், நீர் நிரம்பிய குடம், பூக்கள், மாலைகள், கன்னிப்பெண்கள், கருடன், ஆலயமணி, கோவில் ஓசை, விளக்கு, தாமரைப்பு, நாய் வந்து அதோட உடம்ப சிலிர்க்கிறது, பிணம் எதிரே வருவது, பசுமாடு, இவை எல்லாம் காண்பது எல்லாமே சுபசகுணம் தான். அணையும் விளக்கு, தண்ணீர் பாத்திரம் சாய்ந்து நீர் வெளியேறி கொட்டி கொண்டிருப்பது, உடுத்திய ஆடை கிழிந்திருப்பது, செருப்பு அருந்து போதல், அமங்கல வார்த்தை, ஒற்றை தும்பல், சத்தமான வார்த்தைகள், வீட்டில் மரம் முழிஞ்சி விழருது, பள்ளி இடப்புறமா கத்துறது, பன்னி, பாம்பு, குதிரை இதையெல்லாம் காண்பது, அப்புறமா சத்தமா இருக்கிறது, எண்ணெய் குடம், விளக்கு மாற்ற கையில வச்சிருப்பது, தான் நட்சத்திரத்துக்குரிய பட்சி இடமிருந்து வளமாக செல்வது, இது எல்லாமே அசுப சகுனங்கள் தாங்க. இது எல்லாமே நாம வெளியே செல்லும் போது பார்த்தாலும் சரி, இல்ல காதால கேட்டாலும் சரி, இத அசுப சகுனங்களா நாம வந்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி நீங்களும் சுபசகுணங்கள் எது அசுபசகுணங்கள் எது அப்படின்றத நீங்க கேட்டு தெரிஞ்சு
இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பயனடையலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவை நீங்கள் ஷேர் பண்ணலாம். அடுத்த பதிவில் நாம் என்ன பேசலாம் அப்படின்றத எனக்கு கமெண்ட் மூலமா நீங்கள் சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல தகவலோடு நான் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.